friends, வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சிக்கன் பிரியாணி. நான் சிக்கன் பிரியாணி வந்து உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைங்கறத சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்துக்கேன். சோ அந்த 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ சிக்கன் போட்டா தான் நல்லா இருக்கும். அதாவது 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். சிக்கனை வந்து நல்ல மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து தயிர். தயிர் வந்து நான் இவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன். ஆனா நான் வந்து இந்த குளிக்கரண்டி இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து 4 குளிக்கரண்டி வந்து தயிர் வந்து நான் ஊத்துவேன். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு 150 கிராம் இஞ்சி 150 கிராம் பூண்டை போட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கடுத்து எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் வந்துட்டு சின்ன எலுமிச்சம்பழமாக இருந்தால் சின்ன எலுமிச்சம்பழமாக இருந்தால் 4 போட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால் வந்து 3 போட்டுக்கோங்க. அதாவது ஜூஸ் எடுத்துக்கணும். இது மாதிரி சீடெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன். இது வந்து கரம் மசாலாத்தூள். கரம் மசாலாத்தூள் அப்படின்னா ஏலக்காய் பட்டை கிராம்பு இருக்குல்ல, அதை அரைச்சி கரம் மசாலாத்தூள் இது 4 டீஸ்பூன் போடணும். அதுக்கடுத்து உப்பு தேவைக்கேற்ப. அதுக்கடுத்து 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லி. இது ஓகேயா? அதுக்கப்புறம் 150 கிராம் நெய் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 100 கிராம் எண்ணெய் எடுத்து வச்சு ஆயில், அதாவது ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கலருக்காக நான் கேசரி பவுடர் எடுத்துருக்கேன். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் நிரம்ப எடுத்துக்கோங்க போதும். அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து தாளிக்க வரப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளித்தா தான் வாசமாக இருக்கும். இந்த பட் நம்ம கரம் மசாலாத்தூளை வந்து அரைச்சி வச்சுருப்போம். இருந்தாலும் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளித்தா தான் பிரியாணி வந்து சுவை கொடுக்கும். ஸோ நான் வந்து 7 ஏலக்காய், 7 கிராம்பு, இந்த பட்டை நல்லா பொடி பொடியாக இது மாதிரி இந்த சைஸில் வந்துட்டு ஒரு 7 பீசஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அவ்வளோதான். இந்த திங்ஸ் தான் தேவைப்பட போகுது. இதுதான் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு. ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ பாருங்கள் வியூவர்ஸ், நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். 1/2 கிலோ அரிசிங்கிறதுனால கொஞ்சம் சட்டி வந்து பெரிய சட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஆயில் வந்து இதில் வந்து ஊற்ற போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இது வந்து 100 கிராம் எண்ணெய் இதை வந்து ஊற்றிட்டேன். இப்போ நல்லா கொதி வரணும். ஓகே, இப்போ நல்லா ஹீட் ஆனது. இப்போ ஒரு சத்தம் கேட்குதா உங்களுக்கு? சத்தம் கேட்கும். கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம நெய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கீ, இது வந்து 150 கிராம் இதையும் ஊற்றுங்க. ஓகே, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடணும், ஆயிலையும் எண்ணெய் நெய்யையும். இப்போ அதில் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்து இப்போ பாருங்கள் வியூவர்ஸ், நமக்கு அந்த எண்ணெய் நெய்யும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை நான் அதில் போடுறேன். இங்கே பாருங்கள், போட்டுட்டேன். அதையும் போட்டுட்டதுக்கு அப்புறம் இது மாதிரி நல்லா கொதிக்கும். கொதிச்சதுக்கப்புறம் இதோட வந்து என்ன சேர்க்கணும்னா, இது நல்லா அலசி கிளறி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் ஆயில் வந்து நல்லா பண்ணுறாங்க, நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுத்து நான் வந்து இதோட வந்து வெங்காயம் சேர்க்க போகிறேன். நறுக்க வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து கொட்டிட்டு அதையும் நல்லா அதோட கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, அந்த ஆயில் எண்ணெய் நல்லா அந்த வெங்காயத்தில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க, போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், அது நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும், நீங்கள் கரண்டி வச்சு நல்லா வதக்கிடுங்க. இப்போ என்ன சேர்க்க போகிறேன்னா, பச்சை மிளகாவை வந்து சேர்க்க போகிறேன். நறுக்கி வச்சுருக்கேன்ல 10 பச்சை மிளகாய், அதை போட்டு அதை வந்து சேர்க்க போகிறேன் இதோட. ஓகே, இப்போ நம்ம பச்சை மிளகாவை போட்டாச்சு. இதையும் நல்லா அதோட வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் வெங்காயம் வந்து நல்லா அந்த எண்ணெய் நெய் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. ஓகேயா? அடுத்து இப்போ தக்காளி சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், தக்காளியை சேர்த்து தக்காளியை ஃபுல்லாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ தக்காளியையும் நல்லா வதக்கிடணும். நம்ம எல்லாமே நல்லா வதங்கணும். எவ்வளோக்கு வதங்கணும் அவ்வளோக்கு நல்லது. இப்போ வந்து அடுத்து வந்து வச்சுருக்க அந்த புதினாத்தலை மல்லித்தலை அதையுமே எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. படிப்படியாக ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே சேர்த்து எல்லாமே நல்லா அந்த ஆயில் எண்ணெயில் வந்து படுற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள், நான் வதக்க போகிறேன். பாருங்கள் வதங்குதா? இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா அந்த ஆயில் எண்ணெய் எல்லா காய்கறிகளையும் படுற மாதிரி ஃபுல்லாக நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற மாதிரி நல்லா வதங்கிடுங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து கொஞ்சம் சால்ட்டு போடுறேன். அது எதுக்கு அப்படின்னா, சால்ட்டு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக கொஞ்சம் ஒரு நல்ல பெரிய டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதோடு சேர்த்து வதக்குறேன். அதோடு சேர்த்து இதையும் வதக்கிக்கிறேன். இப்போ வந்துட்டு இப்போ இந்த மிளகாத்தூள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 4 டீஸ்பூன் அதையும் இப்போ நான் இதோட சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்குறேன்.
மிளகாத்தூள் 4 டீஸ்பூன் அதையும் நான் போட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் போட்டது மிளகாத்தூள் தான் போட்டு இப்ப பாருங்க அதோட நல்லா வதக்கறேன் அதுக்கு அடுத்து இங்க பாருங்க இது மாதிரி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வதங்கட்டும் சரியா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் எல்லாமே அப்பதான் நல்லா இருக்கும் சோ நான் வந்து இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் இங்க பாருங்க இப்ப நல்லா வதங்கிருச்சு சரிங்களா ஒரு 5 டு 7 நிமிஷம் வரைக்கும் வச்சே நல்லா வதங்கிருச்சு இப்ப வந்து இதோட கரம் மசாலா 4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க அந்த நம்ம பட்டை ஏலக்காய் கிராம் அரைச்சு வச்சிருப்போம்ல அதான் கரம் மசாலா அது 4 டீஸ்பூன் நான் போடுறேன் 4 டீஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ அதோட இத வந்து நல்லா கலர போறேன் அதோட வதக்கன கிண்ட போறேன் பாருங்க இப்ப நல்லா கிண்டியாச்சு இப்ப அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து 150 கிராம் இஞ்சி 150 கிராம் பூண்டு போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அது அப்படியே போட்டுருங்க ஓகே அது அப்படியே போட்டுட்டு இப்ப அதையும் நல்லா வந்து அதோட நல்லா வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க சரிங்களா பாருங்க நல்லா வதங்குது அதுக்கு அடுத்து வந்து தயிர் ஊத்த போறேன் பாத்தீங்களா தயிர் வந்து நான் முதவே சொன்ன மாதிரி பெரிய புளிக்கரண்டி இருக்குல்ல அந்த புளிக்கரண்டி அளவுக்கு 4 ஸ்பூன் அதாவது 1/2 கிலோ அரிசிக்கு 4 ஸ்பூன் தயிர் 4 கரண்டி தயிர் ஓகேயா இப்போ நான் ஊத்திட்டேன் 4 கரண்டி தயிரையும் அதுல ஊத்திட்டேன் ஊத்திட்டு இப்போ அதோட சேர்த்து நல்லா இத வந்து நல்லா கிண்டி விடணும் அதோட சேர்த்து தயிரையும் இப்போ நல்லா கிண்டனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க இது மாதிரி இருக்கு இப்போ நல்லா கிண்டி ஏறணும் ஓகே இப்போ வந்து நம்ம கேசரி பவுடர் சேர்க்கலாம் கேசரி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா நம்ம அதையும் போட்டுக்க வேண்டியதுதான் இப்போ அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க அதோட கேசரி பவுடர் ஜஸ்ட் கலருக்காக தான் மத்தபடி அது வேற எந்த ரீசனும் கிடையாது கேசரி பவுடர் போட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கோழி வந்து 1/2 கிலோ கோழி கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ அதை வந்து போட வேண்டியதுதான் கோழியை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பீஸா ஆட் பண்ணி சேர்த்து நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஓகே இப்போ பாருங்க கோழி நான் போடுறேன் இப்போ வந்து போட்டுட்டேன் நான் எல்லா 1/2 கிலோ கோழியும் போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ இதையும் நல்லா அந்த இதோட அந்த மசாலா அந்த கலவை இருக்குது பார்த்தீங்களா இதோட நல்லா நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கிடுங்க சரிங்களா இப்போ பாருங்கள் நான் வதக்கிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் நான் இப்போ வந்து இந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா இந்த வெசல் இந்த பிளாஸ்டிக் வெசல் அளவுக்கு நான் அரிசி எடுத்தேன் அதே அளவுக்கு தண்ணி அதாவது இப்போ நான் ஒரு வெசல் அளவுக்கு தண்ணி எடுத்தேன் இந்த ஒரு வெசல் 1/2 வெசல் தண்ணி நம்ம ஊற்றணும் ஓகேயா 1/2 வெசல் தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான் எவ்வளோ நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதை விட 1/2 மடங்கு தண்ணி இப்போ வந்து அந்த தண்ணி வந்து சேர்த்துட்டேன் இப்போ தண்ணியை ஊற்றிட்டோம் இந்த தண்ணி வந்து ரொம்ப கொதி வர தேவை கிடையாது ஏன்னா நம்ம செய்ய போகிறது சிக்கன் பிரியாணி தான் செய்கிறோம் ஸோ வந்து ரொம்ப தண்ணி ரொம்ப சூடாகிடுச்சுன்னா அப்புறம் சிக்கன் கலண்டரும் நல்லா இருக்காது இது வந்து ஜஸ்ட் ஒரு கொதியிலேயே ஒரு கொதி தான் வரணும் ஓகேங்களா இப்போ தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே நம்ம அரிசியை வந்து போட்டுடலாம் நீங்கள் அரிசியை வந்து நல்லா பிரியாணி அரிசி வாங்கி நல்லா களைஞ்சி வச்சுக்கோங்க களைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க ஓகே இப்போ நான் மூட போகிறேன் பாருங்கள் மூடிட்டேன் இது ஜஸ்ட்டு ஒரு கொதி அதாவது நீங்கள் வந்துட்டு 2 to 3 நிமிஷம் வைக்கலாம் ஓகேங்களா அதுலேயே நல்லா கொதி வந்துடும் அந்த ஒரு கொதியோடு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து அரிசியை போட்டுடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றுனதோட மூடி வச்சுருங்க ஓகே இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம் பார்த்தது நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நான் வந்து அரிசியை போட போகிறேன் அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ களைஞ்சி வச்ச அரிசியை வந்து இப்போ சேர்க்க போகிறேன் அதாவது 1/2 கிலோ அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன் அது இந்த தண்ணியோட இந்த மசாலா தண்ணியோடு நான் சேர்க்க போகிறேன் பாருங்கள் போடுறேன் எல்லாத்தையும் இப்போ நான் வந்து அந்த அரிசி எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன் ஓகே இந்த குருமா இருக்குல்ல இந்த சிக்கன் இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இதோட எல்லாத்தையும் நான் எல்லா அரிசியும் போட்டுட்டேன் இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து கிண்டி விடுங்க இப்போ பாருங்கள் நான் கிண்டுற மாதிரியே நல்லா கிண்டி விடுங்க நல்லா பிரியாணி வாசம் நல்லா வருது நல்லா வணக்குது இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ 2 ஜீனி போடுறேன் ஜீனி எதுக்கு போடுறதுனா சும்மா ஜீனி 2 ஜீனி போடுறேன் அது வந்து சும்மா ஜஸ்ட் டேஸ்ட்டுக்கு தான் வேறு எதுக்கும் கிடையாது நீங்கள் போடாமே இருக்கலாம் அடுத்து வந்துட்டு உப்பு நம்ம வந்து மொதல் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த தக்காளி வெங்காயம் வேகிறதுக்காக 1 ஸ்பூன் நான் போட்டேன் மிச்ச உப்பை வந்து இப்போ இதில் போடுறேன் இப்போ இதில் எத்தனை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன்னா 4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அது உப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டேஸ்ட்டை பொறுத்தது கூட குறைச்சி உங்களுக்கு தேவைக்கிறப்ப போட்டுக்கலாம் இப்போ நான் இதுக்கு வந்து அதாவது 1/2 கிலோ அரிசிக்கு இப்போ நான் டோட்டலாக வந்து 5 டீஸ்பூன் நல்லா கொஞ்சம் நிரம்ப போட்டிருக்கேன் உப்பு ஓகே இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிண்டிருங்க இப்போ அடுத்து இப்போ நம்ம அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நல்லா அதை ஃபில்ட்ரு பண்ணிடுங்க
அந்த சீடெல்லாம் போடக்கூடாது, ஜஸ்ட் ஜூஸை மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, ஜூஸை ஊற்றிடுங்க. ஒன்று ரெண்டு சீடு வந்து உள்ளே விழுந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம்ஸ், அதனால் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து அந்த எலுமிச்சம்பழம் அந்த ஜூஸ் சார் எடுத்து வச்சு அந்த அதையும் ஊற்றி நல்லா இப்போ கிண்டிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, எல்லாத்தையும் நீங்கள் கிண்டிக்கோங்க. இப்போ நான் வந்து எகெயின் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எதுக்குன்னா திரும்ப நம்ம நல்லா வேகணும். ஸோ நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லபடியே இருக்கட்டும். ஓகே, இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். அப்பப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி நான் வந்து ஒரு கிண்டி கிண்டி விட்டுருக்கேன். நம்ம அடிப்பிடிச்சிட விடக்கூடாது. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி கிட்டியிருக்கேன். இப்போ இந்த ரைஸை பாருங்களேன், இப்படி இருக்குது. சப்போஸ் பழைய அரிசியாக இருந்தால் நமக்கு வந்து சில இதில் தண்ணி பத்தாமல் போயிடும். ஆனால் நான் சொன்ன கணக்கு தான், ஒரு கப்புனா அதே கப்பளவு ஒன்றரை இது தண்ணி ஊற்றணும். பட் சப்போஸ் பழைய அரிசியாக இருந்தால் தண்ணி பத்தாமல் போயிடும். அப்படி தண்ணி பத்தாமல் போன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தனியாக வந்து தண்ணி கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் தனியாக கொதிக்க வச்சு கொதிக்கிற தண்ணியை தான் நம்ம சேர்க்கணும், சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கிண்டி விட்டுட்டேன். திரும்ப வந்து நான் திரும்ப க்ளோஸ் பண்ணி தான் வைக்க போகிறேன். ஏன்னா இன்னும் வேகலை, விதையாக தான் அரிசிலாம் கிடக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணி தான் வைக்க போகிறேன். பாருங்கள், இது மாதிரி கிண்டிக்கங்க நல்லா. ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது சோறு. அப்புறம் அடி பிடிச்சிட்டா நல்லா இருக்காது, வாடை வந்துடும். இது மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் யூஸ் பண்ணி கிண்டிக்கங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து தம் போட வேண்டியது தான். இப்போ வந்துருச்சு, நல்லா முக்காப்பாக தான் வந்துருச்சு. இப்போ அடுத்து தம் போட வேண்டியது தான். இப்போ கடைசி நேரத்தில் தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெய் சேர்த்துக்கணும். இப்போ வந்து நான் நல்ல பெரிய ஸ்பூன், நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் நிரம்ப, ரெண்டு ஸ்பூன் நிரம்ப, கொஞ்சம் பெரிய ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் நிரம்ப நெய் சேர்த்துருங்க. ஓகேங்களா, இப்போ நெய் அதில் போட்டிருக்கேன். நெய்யையும் போட்டு இப்போ அதோட கிண்டி விட போகிறேன். அந்த ரைஸோட கிண்டி விட போகிறேன். பார்த்தீங்களா, கிண்டி விட்டுட்டேன். இப்போ கிண்டி விட்டு இப்போ அடுத்து இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ வந்து தம் போட வேண்டியது தான். நல்லா வழிச்சிட்டேன். வழிச்சிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வைக்காதீங்க. ஓகேங்களா, அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எதுவும் பழைய தம் போடுறதுக்கு வந்து பழைய தோசைக்கல் எல்லாம் தேவை, நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு பழைய தோசைக்கல், இங்கே பாருங்கள், இது மாதிரி பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா நம்ம தம் போட யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்புக்கு அடியில் இங்கே பாருங்கள் இது மாதிரி வச்சுருங்க. இது மாதிரி அதாவது சட்டிக்கு கீழே வச்சு, இங்கே பாருங்கள், நான் வந்து அந்த பழைய தோசைக்கல்ல வந்து இந்த சட்டிக்கு கீழே வச்சிட்டேன் உள்ளே. ஏன்னா நல்லா அப்போ தான் படர்ந்து எல்லா இடத்துலையும் எரியும். பட் சிம்மில் தான் இருக்கணும், அடுப்பை எப்பவுமே சிம்லேயே வச்சுருங்க. வச்சு இப்போ மூடிட்டேன். மூடி வந்து தம் போடுறதுக்காக ஒரு சட்டியில் வந்து தண்ணி வாட்டர் வச்சு மேலே வச்சுருங்க, இது மாதிரி வெயிட்டில் தம் போடுறதுக்காக. ஓகே, அப்போ தான் தம் ஆகும். ஓகேங்களா, இது வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும்னா இதே மாதிரி ஒரு 15 நிமிஷம் வச்சுருக்கணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. ஓகேங்களா, இப்போ நான் தம் போட்டுக்கிட்டுருக்கோம், பிரியாணி வெந்துட்டுருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் வைங்க, நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, 15 மினிட்ஸ் ஓவர் ஆயிடுச்சு, பிரியாணி ரெடி ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த இதை எடுத்துட வேண்டியதான், மேலே தம்முக்கு வச்சுருக்கோம்ல வெயிட்டு, அதை எடுத்துட வேண்டியதான். இப்போ நம்ம வந்து ரைஸை பார்ப்போம். ஓகே, பாருங்கள், நமக்கு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்ற பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கொலையாமல் அழகாக சோறு வந்துட்டு அழகாக பொழு பொழுன்ருக்கு. சாப்பிட்ற பதத்துக்கு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு, பிரியாணி ரெடி. ஓகே, நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியா. சரி, ஓகே, இப்போ வந்து பிரியாணி ரெடி. பாருங்கள், நல்ல சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தட்டில் வச்சு குழந்தைங்க நம்ம எல்லாம் சாப்பிட்டு எல்லாருக்கும் பரிமாற வேண்டியது தான். சரிங்களா, பார்த்தீங்களா, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் செய்யுங்க, உங்களுக்கு அழகான சிக்கன் பிரியாணி கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக தெரியுது. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், பெரியவங்க குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் பிரியாணி. இந்த சேனல் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.